அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்முடைய தஞ்சை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக நம் அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நியமித்திலிருந்து குறிப்பாக எந்தெந்த பகுதியெல்லாம் இது போன்ற கட்டடங்கள் திறக்கப்படுகின்றதோ அந்த கட்டடங்கள் எல்லாம் நேரடியாக சென்று திறக்கின்ற அந்த பணியிலே நாங்கள் முழுமையாக தொடர்ந்து எங்களை நாங்கள் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய அண்ணன் எஸ்கே அண்ணன் அவருடைய அந்த சீரிய முயற்சியில் அவருடைய தலைமையில் ஏறத்தாழ ஒரு 2 நாட்களாக இன்றும் நாளையும் மட்டும் ஒரு 75 கட்டடங்களை ஏறத்தாழ ஒரு 15.82 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒவ்வொரு கட்டடங்களும் அங்கே இருக்கின்ற மக்களுக்கு தேவையான அங்கே இருக்கின்ற மக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் நம்முடைய துணை தலைவர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுடைய ஏற்பாட்டின்படி இன்றைக்கு இந்த கட்டப்பட்டிருக்கின்ற கட்டடங்கள் எல்லாம் திறக்க வருகை தந்திருக்கின்றோம். முதல் நிகழ்வாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் எங்களுடைய இதை தொடங்குகிறோம். இன்றைக்கு மட்டும் ஒரு 40 கட்டடங்கள் திறக்கப்பட இருக்கின்றது. ஸோ ஆங்காங்கே நேரடியாக சென்று திறக்கும்பொழுது மக்களிடம் பெறுகின்ற அந்த கோரிக்கைகளையும் அந்த மனுக்களையும் உடனடியாக அதை பரிசீலனை செய்து ஏன்னா பொதுவாக இது மாதிரி போகிற இடத்துல எனக்கிடம் வருகின்ற அந்த மனுக்கள் எல்லாம் நிறைவு நாள் அன்று நான் மாவட்ட ஆட்சியிடம் வழங்கி அதற்கான உரிய தகவல்களை அந்த மக்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்கிற வகையிலே அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக அந்த வகையில் இது ஒரு 2 வித பலன்களை கட்டடங்களையும் திறந்து வைக்கணும் மக்களையும் சந்திக்கிறோம் என்கிற அளவுக்கு இது அமைக்கின்றது. இல்லை இன்னும் நான் அதுக்கான கால்னு நாங்கள் எடுக்கல. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜாயின்ட் கமிட்டி மீட்டிங் போடும்பொழுது எங்களுக்கு அவர்கள் என்ன அறிவுறுத்துகிறார்களோ அதுக்கு தகுந்த அப்படி எடுப்போம். அதிகப்படியாக மழை பெய்யுதுன்றது போடும்போது அது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அந்த கலெக்டர்ஸ் தான். அதுக்காக நீங்கள் எங்களுடைய சர்க்குலர் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம். அந்த மாவட்டத்தில் அதிகப்படியாக மழை வருகின்றது இருக்கும்போது கலெக்டர்ஸ் அதுக்கான முடிவுகளை எடுக்கலாம். கண்டிப்பாக பொதுவாக வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு மழைக்காலம் என்று வரும்பொழுது என்னென்ன விதத்தில் நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும், ஒரு அகாடமிக் இயர் தொடங்கும் பொழுது என்னென்ன நிலையில் நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் ஏற்கனவே ஒரு சர்க்குலர் இருந்து கொண்டிருக்கின்றது. அது போல ஒரு காம்பவுன்சர் ஊரிய காம்பவுன்சராக இருந்தாலும் சரி, இடிந்து போன கட்டிடங்கள் ஒரு கிராக் விட்டுருக்கின்ற கட்டிடங்களாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கின்ற இபி போர்டாக இருந்தாலும் சரி, மூடப்படாமல் இருக்கின்ற அந்த குழிகள் ஏதாவது இருந்தால் சொன்னால் அதையும் பாதுகாக்கான முறையில் அதை மாற்றி வைக்க வேண்டும் என்கின்ற இது போன்ற பல தகவல் இருக்கின்றது. அதே எங்களுடைய சிஓஸ் வந்து பொதுவாக ஒவ்வொரு சிஓஸ் மீட்டிங்களும் மாதம் மாதம் நடக்கின்ற சிஓஸ் மீட்டிங் இதை நாங்கள் வலியுறுத்துவது தான். நாங்கள் சொல்லாமலே அவர்களும் அதை முன்னேற்பாடாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லை காலை உணவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக ஒரு 17 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் 31,000 பள்ளியிலிருந்து இங்கே பயன்படுகின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்மை பார்த்து இன்றைக்கி மற்ற மாநிலங்களும் நீங்கள் சொன்னது போல தான் தெலுங்கானாவையும் இன்றைக்கு அதை தொடர்ந்து இன்றைக்கு அக்டோபர் மாதத்திலேருந்து அதை ஏற்கனவே அதை தொடங்கியிருக்கிறார்கள். அதுக்கான வேலையும் போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அங்கேயுமே இப்படி தொடர்ந்து மக்களுக்கு நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு என்னென்ன வசதியோ இந்த குறைபாடு இருக்குது அதனால் நான் பள்ளிக்கு செல்லவில்லை என்கின்ற அவங்க விரல் நீட்டி எதையும் சொல்லிவிடக்கூடாது என்கின்ற விதத்தில் தான் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றார். ஆக அந்த வகையில் தான் இன்றைய காலை உணவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான திட்டமாக உரிமை தொகை கிடைக்கலன்னு சொல்லி பல பகுதியில் மறியல் பண்ணியிருக்காங்க. உரிமைத்தொகையை பொறுத்த வரைக்கும் ஒரு மேல்முறையீடு ஏற்கனவே நம்முடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து சட்டமன்றத்தில் பேசும்பொழுது ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்திற்கு நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்று சொன்ன ஒரே திட்டம் அது உரிமைத்தொகை திட்டம் தான். ஆக அந்த வகையில் ஏற்கனவே ஒரு 64 லட்சம் பேர் அது எங்களுக்கெல்லாம் வேண்டாம் ஏற்கனவே நாங்கள் வசதி வாய்ப்போடு இருக்கணும் என்று சொன்னவர்களும் உண்டு. அதே நேரத்தில் தகுதி வாய்ந்திருக்கின்ற எங்களுக்கு கிடைக்காமல் இருக்குது என்று சொல்லும்பொழுது அவர்களுக்கும் நமக்குரிய அந்த கால அவகாசம் வழங்கப்பட்டு நீங்கள் உடனடியாக நீங்கள் மேல்முறையீடு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கணும். மக்கள் பிரதிநிதிகள் எங்களை சந்தித்து கொடுக்கப்படுகின்றதாக இருந்தாலும் சரி மனுக்களை உடனடியாக கலெக்டரிடம் நம்ம கொடுத்து அது உடனடியாக நீ மறுபரிசீலனை செஞ்சு அவங்க தகுதி வாய்ந்தவர்கள் தானா என்று சொன்னால் அதை விட்டுவிடாமல் ஏன்னா முதலமைச்சர் சொந்த அது ஒன்று தான் தகுதி என்று வந்தால் அதை விட்டுவிடாமல் அனைவரும் பயனாளிகளாக நாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அது அங்கே அந்த வகையில் நாங்கள் கலெக்டர்களிடம் அதை எடுத்து நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கோம். ஒரு நாள் 10 தலைப்புகள் 100 செய்திகள் இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6-10 மணிக்கு மற்றும் 21:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.